வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி குழந்தைகளுக்கு நாப்பி, அதாங்க அரையாடின்னு சுத்தமான தமிழில் சொல்கிறோம்ல, அதை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குழந்தைகளுடைய அரையாடை பகுதி, அங்கே தொடையடுக்கு, ஆசனவாய் பகுதி, சிறுநீர் பகுதி மூணும் சேர்ந்துருக்கிற இடம். இங்கே எப்போவுமே ஈரமாக இருக்கும், காற்று புகிறதும் ரொம்ப சிரமம். இந்த பகுதியில் குழந்தை, சின்ன குழந்தையிலேருந்து 3 வயசு வரை குழந்தைன்னு எடுத்துக்கோங்களேன், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும், மலம் கழிக்கும். அந்த ஈரத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த காரத்தன்மை குழந்தையினுடைய ஆசன வாய்ப்பகுதி, பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தோலை, அதனுடைய அமிலத்தன்மையை குறைக்கும். குறைக்கிறதுனால என்னாகும் தெரியுங்களா, புண்ணாயிரும். இந்த புண் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆகிப்போச்சுனாலும் ஒன்றுக்கு போனாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்குங்க. எடுத்து சுத்தம் பண்ணிங்கன்னா தான் குழந்தை அமைதியாகும், ஏன்னா ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதை எப்படி சரி செய்கிறது, எதை பயன்படுத்துறது, இந்த துணியிலான அரையாடைக்கு பயன்படுத்தலாமா, இல்லை ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி தூக்கி போடுற துணிகளை பயன்படுத்தலாமா. நம்ம ஊரில் நிறைய பிராண்டு, மக்கள் ஹக்கீஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் டயப்பர் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ குழந்தை மலம் கழிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது அப்பா அம்மா ரெண்டு பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலத்தில் வேலைக்கு போகக்கூடிய சூழலில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியம். அவசரமாக அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையனுக்கு 1-2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தம் செஞ்சு அப்பா உதவி செஞ்சாதான் ரெண்டு பேருமே அலுவலகத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். அதனால் இது ஒரு பெரிய வித்தை கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய உதவியான விஷயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன துணியை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துச்சு. அந்த காலத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கோமண துணியை பயன்படுத்துகிறாங்க. எந்த கோமணன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியினுடைய சேலை அல்லது பயன்படுத்தாத துணிகள், பனியன் துணி, இவைகளையெல்லாம் எடுத்து கிழிஞ்சு போகிற அளவில் இருக்கிறத வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த துணிகளை எல்லாம் எடுத்து கிழித்து ஓரமடித்து வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா அதையவே பயன்படுத்துவாங்க. ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோடு அந்த காலத்து நின்னதில்லை பாருங்கள். அதனால் ஒரு குழந்தைக்கு பயன்படுத்தின துணி கிழிஞ்சு போகாமல் இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு பெருசான ஒன்று பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் துணி அவங்கள பயன்படுத்தக்கூடிய அரையாடைங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. லங்கோடு கோவணம், துணி கோவணம், இது பயன்படுத்தலாம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக நனைஞ்சிரும், நனைஞ்ச உடனே மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு சிறுநீர் 6 முறை கழிக்குதுன்னா 6 முறையாவது நம்ம குழந்தைக்கு அந்த துணியை மாற்றணும். ராத்திரியில் மலம் கழிச்சதுன்னா 1-2-3 முறை கூட சில குழந்தைங்க கழிக்கும், அத்தனை முறை முழித்து மாற்றணும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டயப்பர்னு சொல்லக்கூடிய, ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடியதும் அல்லது திருப்பி பயன்படுத்தக்கூடிய அல்லது நீண்ட நேரம் பயன்படுத்தக்கூடிய துணியாலான டயப்பர்ஸ். இந்த துணியாலான டயப்பர்ஸ்லேயும் 12 மணி நேரம் உறிஞ்சும் திறன் உள்ள பஞ்சு உள்ளே வச்சுருப்பாங்க. சுற்றியும் லைனஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற துணி மட்டும் பயன்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்யும். அப்படி இருக்கக்கூடிய டயப்பரும் இருக்குது, இல்லை ஒரு தடவை தான் பயன்படுத்தி தூக்கி போட்டுறணும், அடிக்கடி மாற்றணுங்கிறது இருக்குது. இந்த ரொம்ப நேரம் உறிஞ்சு திறன் இருக்கிற பஞ்சை வச்சுருக்கிற டயப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. வழக்கமாக நம்ம மருத்துவமனையில் பெற்றோர்கள்லாம் வரும்போது குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது இல்லை பயணத்தின் போது தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடைகள் விற்கக்கூடிய ஒரு முறை பயன்படுத்தி தூர எறியக்கூடிய டயப்பர்கள் பயன்படுத்துவாங்க. அதே தவிர பெற்றோர்கள் ராத்திரி நேரங்களில் நல்ல உறிஞ்சும் திறன் உள்ள 12 மணி நேரம் வரைக்கும் கூட உறிஞ்சும் திறன் இருக்கிற டயப்பர் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அதில் அப்படி அவங்க சொல்லியிருந்தாலும் ஈரமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாற்றிக்கிறது தான் நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறுநீர் மற்றும் மலத்தில் உள்ள காரத்தன்மை, அந்த தோலினுடைய அமில கவசத்தன்மையெல்லாம் அரிச்சிருங்க, அரிச்சுன்னா புண்ணு பண்ணிடும். டயப்பர் மாற்றுறது தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்னு சொன்ன பார்த்தீங்களா, எப்படி மாற்றுறதுங்கிறது கையேடு கொடுத்துருக்கோம், அதை படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஆய் போயிடுச்சு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க, படுக்க வைக்கிறீங்க, அந்த டயப்பரோ கோவணத்தையோ கலட்டிட்டு முதல்ல முன்பகுதியில்
ஒரு சுத்தமான துணியினால் சிறுநீர் போகிற இடத்த துடைக்கிறீங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மலம் கழித்த இடத்துக்கு போகணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் முதல்ல முன்பகுதி, பின்னாடி தான் பின்பகுதி. அதை பற்றி இன்னொரு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஏன் அப்படி செய்யணும் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் குழந்தைக்கு துணியை எடுத்துகிட்டு ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடிய மலம் ஒட்டிகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா திரவ சுத்தப்படுத்தி அல்லது சுத்தமான பஞ்சு அல்லது மிருதுவான பருத்தி துணி அதை வச்சு லேசாக துடைக்கலாம். ஒவ்வொரு முறையும் சோப் போட்டு கழுவ வேண்டியது இல்லைங்க, ஒரு முறை ரெண்டு முறை பண்ணுனா போதும். அதை சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் அந்த மெதுவாக எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய துணியை அணிவிக்கலாங்க. இந்த புதிய துணியை அணிவிக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளோ நேரம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதை கவனத்தில் வச்சுட்டு அவ்வளோ நேரம் மட்டுமே பயன்படுத்தணும். துணி இல்லை, நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து போட்டு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு வருங்க, புண்ணாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போது பெற்றோர்கள் நிறையா பேர்த்துக்கு சுற்றுப்புறத்து மேலே ஒரு அக்கறையும் ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா இந்த டயாப்பர் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய டயாப்பரில் இருக்கலைங்க, இது வந்து எக்கச்சக்கமான குப்பையே நமக்கு சேர்த்துதுங்க. டன் கணக்கில், அந்த டன்னில் எங்கே போகுது, மண்ணுக்கடி போகுது, பிளாஸ்டிக் நெகிழி மக்காதது. இந்த மக்காத நெகிழி ஆளான இந்த டயாப்பர்னால் பிரயோஜனம் மண்ணுக்கும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களும் பாதிப்புகளை நிலத்துக்கு ஏற்படுத்தும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா துணி டயாப்பர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது உறிஞ்சும் தன்மையுள்ளைய சில துணிகளை, பனியன் துணி அல்லது பயப்பர் நாளான சில துணிகள் இருக்குது, அல்லது சில இடங்களில் மூங்கில் நாளான செய்யப்பட்ட துணிகள் இருக்குது, வெளிநாடுகளில் கிடைக்கும். இவைகளை பயன்படுத்தி அதில் வச்சு தைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி துணி டயாப்பர்களை எல்லாம் பயன்படுத்தும் போது கோவணத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல, இது கொஞ்ச நேரம் உறிஞ்சும் தன்மை அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி உறிஞ்சும் தன்மை அதிகமுள்ள பொருட்களை பயன்படுத்துவதனால இருக்கும். இது வந்தால் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்கி பிரயோஜனம் இல்லைங்க, நிறையா பேர் செஞ்சு கொடுக்குறாங்க, அது வேலை அதிகமாக இருக்கும். நீங்களே முடிஞ்சால் தைச்சிக்கலாம். இந்த துணி டயாப்பர் சுத்தமாக வச்சுட்டு ஒன்று நாள் அப்படியாவது இருக்கணும், இருந்து அதை சுத்தம் செஞ்சு ஒன்று முடித்தா ஒன்று பயன்படுத்திக்கணும். மாத்திரத்துக்கு முன்னாடி சுத்தமான இன்னொரு துணி கையில் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. சுத்தம் செய்கிறது சுடுதண்ணியில் முதல்ல அதை போட்டு துவைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதில் ஒட்டி இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கிடணுங்க. நீக்கிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் ஊற வச்சு துவைக்க போடலாம். வெயிலில் காயப்போடுறது நல்லது. டயாப்பரோ அல்லது கோவணமோ போடுறதுக்கு முன்னாடி அந்த கழிவுகளை நீக்க பின்னாடி தொடைப்பகுதியிலையும் ஆசனமாய் பிறப்புறுப்பு பகுதியிலையும் களிம்புகள், அதாவது உங்கள் குழந்தைக்கு தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னா ஜிங்க் ஆக்சைடு களிம்போ அல்லது வேறு களிம்புகளையோ நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் குழந்தைக்கு ஆசன வாய்ப்பு பகுதியில், தொடை எடுக்கு பகுதியில் வரக்கூடிய நாப்கின் டெர்மடைட்டிஸ்ங்கிற தொல்லை வராமல் இருக்கும். இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், ராத்திரி போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நிறையா பேத்தினுடைய கேள்வி. ஏன்னா ராத்திரி தூக்கம் கிட்டதுன்னா அடுத்த நாள் எல்லாத்துக்கும் சிரமம், அதனால் தப்பு கிடையாதுங்க, ராத்திரி நீங்கள் டயாப்பர் போடலாம். ஆனால் முடிஞ்சால் வழக்கமாக உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் இது நினச்ச உடனே, நினச்சதுக்கப்புறம் அந்த துணி கோவணமோ அல்லது டயாப்பரோ அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மிங்க. டயாப்பர் எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதே இன்றைய பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது தவிர தந்தையர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான விஷயங்க. நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையை வளர்ப்பதில் இது ஒரு மிக உதவிகரமான ஒரு செயலாக இருக்கும். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். அடுத்த முறை இந்த குழந்தைக்கு பேதி மருந்து தரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, பேதி மருந்து தர்றது இந்த காலத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.